வணக்க உறவுகளே தமிழக மக்களுக்கு தமிழக அரசு வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசனுடைய உண்மையான தகவலுடன் கொண்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடுவே மறந்துடாதீங்க நமது மருத்துவ செலவை முழுமையாக ஏற்கும் தமிழக அரசின் அசத்தலான திட்டம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளிவந்திருக்கிறது அப்படின்னு நமது மருத்துவ செலவை முழுமையாக ஏற்கும் தமிழக அரசின் அசத்தல் திட்டம் இந்த தகு இந்த தகுதி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கிறது நவீன உலகில் பெயர் தெரியாத பல வகை நோய் தொற்றுகள் உருவாகி உயிர் பயத்தை காட்டி வருகின்றன சாமானியர்கள் உழைக்கும் பணத்தில் ஐம்பது சதவீதம் மருத்துவ செலவிற்கே சென்று குழந்தைகள் முதியவர்கள் இருக்கும் வீட்டில் மருத்துவ செலவு அடிக்கடி ஏற்படும் அதே போல சில எதிர்பாராத உடல்நலக் கோளாறுகளும் விபத்து ஏற்படும் பொழுது கையில் லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் மட்டுமே மருத்துவ சிகிச்சை பெற முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது அப்படி இருக்கையில் தங்களின் மருத்துவ சிகிச்சை கட்டணம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள தமிழக அரசு ஒரு அசத்தல் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் ஆண்டிற்கு ஐந்து லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை பார்த்துக் கொள்ள முடியும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியும் மருத்துவ காப்பீடு அட்டை பெறும் நபரின் குடும்ப உறுப்புகள் அனைவரும் திட்டத்தின் மூலம் கட்டணமில்லாமல் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் சேருவதற்கு என்ன தகுதிகள் அப்படின்னு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருக்க வேண்டும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் விண்ணப்பம் செய்யப்பட தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா வருமான சான்றிதழ் ரேஷன் அட்டை ஆதார் அட்டை எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படின்னு தங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உரிய ஆவணங்களை கொடுத்து விண்ணப்பிக்க வேண்டும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் தங்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட வழங்க திட்டம் வந்து அட்டை வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு இப்போ இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து பணம் இருக்கும் அதாவது வந்து வசதி படைத்த நபர்கள் பணம் இருக்கும் மருத்துவ செலவு ஈஸியாக பார்ப்பாங்க வசதி இல்லாத ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க அதற்கு மோடியுடைய மத்திய அரசுடைய மருத்துவ காப்பீடு திட்டம் தனி அது வந்து தனியாக இருக்கு அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு கீழ்கு சொன்ன நான் வந்து ஆவணங்களை பூரா நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு கூடிய மாவட்ட ஆட்சியாக லேட்ரல் ஓதுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே தனியாக இதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலக ரூம் மாதிரி வச்சிருப்பாங்க அங்கே கொண்டு போய் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட டோக்கன் மட்டும் தான் கொடுப்பாங்க அதனால் வந்து நீங்கள் வெள்ளனே போயாகும் அப்படி போனீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் உங்களுடைய ஆதாரங்களை புறம் காமிச்சு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு புகைப்படம் எடுப்பேன் அந்த புகைப்படத்தில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கணும் அப்படி யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் மருத்துவ செலவு உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படி புகைப்படம் எடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மருத்துவ காப்பி எடுத்துட்டு அட்டையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்து இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தனியாக தனியார் மருத்துவமனைகள் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கையில் எந்த விதமான பணம் எதுவுமே கொடுக்காமல் ஐந்து லட்சம் வரைக்கும் ஒரு குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடு செலவு வரும் தமிழக அரசை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது நண்பா அப்படி இதுவரைக்கும் விண்ணப்பித்து வாங்காத நண்பர்கள் யாராக இருந்தாலும் அதுக்குரிய வேலையை முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரணை பண்ணிட்டு அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவி மறந்துடாதீங்க